وقال النبي عليه الصلاة والسلام تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا حالك صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாலும் நிகரத் தன்முடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழ் முடித்தாகுக. அல்லாஹினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என்று உயிர்மினியர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஆச்சரியமான உண்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் மனிதர்கள் வாழ்வதன் மூலமாகத்தான் அவர்களுக்கும் அவர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களுக்கும் அவர்கள் வாழக்கூடிய நாட்டுக்கும் உலக மக்களுக்கும் அமைதியும் நிம்மதியும் சுபீட்சமும் சந்தோஷமும் ஏற்படும். ஒருவர் மார்க்கத்தை விட்டு விடுகின்றார், மார்க்கங்களிலே உண்மையான யதார்த்தமான அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தையும் பின்பற்றல, உலகத்தில் உள்ள மற்ற மதங்களையும் பின்பற்றல, அப்படி என்றால் அவர் தன்னுடைய மன உச்சையை தான் பின்பற்றுவார். இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப வேகமாக இந்த ஃப்ரீடம் ஃப்ரீடம் சுதந்திரம் சுதந்திரம் என்ற வார்த்தை உச்சரிக்கப்படுகின்றது. அதன் மூலம் என்ன, நீங்க யாருக்கும் எதற்கும் எவருக்கும் கட்டுப்பட தேவையில்லை. உங்களுக்கு பேச்சு சுதந்திரம், உங்களுக்கு உடை சுதந்திரம், உங்களுக்கு நடை சுதந்திரம், உங்களுக்கு உணவின் சுதந்திரம். வேணாம் பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எந்த மார்க்கத்தையும் யாரும் பின்பற்றாமல் வாழ்ந்தால் அவருடைய மன உச்சை தான் அவருக்கு கடவுள். தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக் கொண்டாரோ அவரை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர் தன் அறிவின் மூலமாக தான் படித்தவருக்கு தகுதியானவர் என்று நினைத்ததனால அல்லாஹ்வும் அவனை அதே வழிகட்டிலே விட்டுவிட்டான். அவனுடைய உள்ளத்தின் மீதும் அவனுடைய செவியின் மீதும் அல்லாஹ் சீர் செய்து விட்டான், கீழடைத்து விட்டான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முழு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் கிட்டத்தட்ட 86% ஏதாவது ஒரு மதத்தை பிரதிபலித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 14% தான் மதம் தேவையில்லை என்று வாழக்கூடியவர்கள். லண்டனில் இருந்து வெளியாக கூடிய த கார்டியன் என்ற பத்திரிகை சமீபத்தில் வெளிவந்தது. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், யாராவது ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றினால் ஓரளவு கட்டுப்பாட்டுடன் வாழ்வார். நம்முடைய மதத்தில் இவ்வாறு வாழக்கூடாது, இவ்வாறு செய்யக்கூடாது, இவ்வாறு பேசக்கூடாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தையும் விட்டுவிட்டு மற்ற மதங்களையும் விட்டுவிட்டு ஒருவர் வாழ்கின்றார் என்றால் அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழ்வார். தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய ஆசையை கடவுளாக எடுத்துக் கொள்வார். அது மிகப்பெரிய ஆபத்தரை அவரையும் அவர் வாழக்கூடிய அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களையும் போய் சேர்க்கும். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனிதமான மார்க்கத்தை கொண்டு வந்த அறிமுகம் செய்து இந்த மார்க்கம் மிக தெளிவான மார்க்கம், தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைபா, மிக தெளிவான ஒரு மார்க்கத்தில் தான் நான் உங்களை விட்டுவிட்டு செல்கின்றேன். மக்கள் நினைக்கின்றார்கள், ஷரியா சட்டம் என்றால் யாராவது திருடினால் கையை விட்டு வரும், திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும்
விபச்சார செயல்பட்டால் கழுத்தை விட்டு வரும். இதைத்தான் ஷரியா என்று மக்கள் நினைக்கின்றார்கள், தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களும் விளக்க வேண்டும், ஷரியா என்றால் என்ன? ஷரியா என்றால் ஒரு அழகான வழி, அழகான பாதை. அந்த வழியில, அந்த பாதையில எல்லாவற்றிற்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கமும் தீனும் பாதுகாக்கப்படும், உங்களோட உயிரும் பாதுகாக்கப்படும், உங்களுடைய உடலும் பகுத்தறிவும் பாதுகாக்கப்படும், உங்களுடைய வம்சம் உங்களுடைய இனமும் பாதுகாக்கப்படும், ஏன் உங்களுடைய பொருள் கூட பாதுகாக்கப்படும். ஒருவர் வந்து அநியாயமாக உங்களோட பொருளை அபகரிக்க பார்க்கிறாரு, திருட பார்க்கிறாரு, பறிக்க பார்க்கிறாரு, கொடுக்க கூடாது. உங்களோட பொருளை பாதுகாப்பதற்காக நீங்க அவனுடன் யுத்தம் செய்கிறீர்கள். அவன் உங்களை கொண்டு விட்டால் நீங்க ஷஹீத். மன் குத்தில தூண மாளிகை தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காகவே ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அவர் ஷஹீத். யாராவது ஒருவர் மற்றவரை கொல்லாமல் அவருடைய உயிரை பாதுகாத்து அவரை வாழ விட்டால் முழு உலக மக்களையும் வாழ வைத்ததற்கு சமம். குர்ஆன்ல முஸ்லிமை கொலை செய்வதை பற்றி குர்ஆன் பேசல, ஒட்டுமொத்த மனித சமுதாயம். மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃகஅன்னமா கத்தல அன்நாஸ ஜமீஆ ومن احياها فكانما احيا الناس جميعا. ஒருவர் அவர் எந்த தவறும் செய்யாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் மற்றொருவர் வந்து வேண்டுமென்றே அநியாயமாக அவரை கொள்கின்றார் அல்லது குழப்பம் பண்ணுகின்றார். பண்ணாமல் அநியாயமாக கொண்டால் அண்ணமா கட்டண ஒட்டுமொத்த மனிதர்களை கொண்டவருக்கு சமம். முஸ்லிம் முஸ்லிமை கொண்டதற்கு சமம் என்று குர்ஆன் பேசல, ஒட்டுமொத்த மனிதர்களுடைய உயிர் பொறுமதியானது, அதே மாதிரி அவர்களுடைய பொருள் பொறுமதியானது, அதே மாதிரி தான் அவர்களுடைய பகுத்தறிவும் பொறுமதியானது, புத்தியும் பொறுமதியானது. அந்த புத்தியை பேதலிக்கக்கூடிய எந்த ஒன்றை ரத்தை எடுத்தாலும், போதை பொருட்களை எடுத்துக்கொண்டாலும், கஞ்சா ஐசை எடுத்தாலும், இதெல்லாம் அவனுடைய அவனாக அவனுடைய புத்தியை அழிக்குகின்றான். இது மிகப்பெரிய பாவம். மனிதர்களுடைய பகுத்தறிவு பாதுகாக்கப்படும், அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும், அவர்களுடைய பொருள் பாதுகாக்கப்படும். இவைகள் அனைத்திற்கும் மேலாக நாம் நம்முடைய உயிரை கூட அதிகமாக நேசிக்கின்ற தீனை பாதுகாப்போம். வேளாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தீன் என்றால் நாம் பெரும் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, சிக்கிர செய்வது மாத்திரம் அல்ல, அது பெரிய ஒரு வாழ்க்கை திட்டம். நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல, நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய அரசியல்ல, நம்முடைய திருமணங்கள்ல, நம்முடைய கல்வி நடவடிக்கைகள்ல, இன்னொரு என்ன நாம் எதில ஈடுபட்டாலும் அதற்கு தீங்கு அழகான வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது. அந்த வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் வாழ்வதன் மூலமாகத்தான் தீனை பாதுகாக்கலாம். மனைவி, மக்கள், குழந்தை, குடும்பம், தொழில், இதெல்லாம் நம்முடையது. ஆனா தீன் யாருடையது? தீனும் என்னுடையது, தீனும் நம்முடையது. அவர்களுடைய காலத்துல தீனுக்கு எதிராக பயங்கரமான சவால்கள் வந்தது, அடிக்கடி நான் கேள்விப்படுகின்றோம். நபி அவர்களுக்கு எத்தனை வகையான துன்பங்களை, சோதனைகளை கொடுத்தார்கள்? நபி அவர்களை மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டம் இல்லையா? நபியுடைய முகத்தில் எச்சிலை துப்பம் இல்லையா? நபியுடைய முகத்தில் மண்ணை தூக்கி எரியும் இல்லையா? நபியவர்களை பைத்தியக்காரன், சூனியக்காரன் என்று சொல்லவில்லையா? இவைகள் அனைத்தையும் நபியவர்கள் சகித்தது. இந்த தீன் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள். என்னுடைய வலது கையில சூரியனையும், என்னுடைய இடது கையில சந்திரனையும் கொண்டு வந்து நிறுத்தினாலும் நான் ஏற்று நான் கொண்டு வந்திருக்கிற இந்த தீனை விடமாட்டேன் என்றார்கள் அல்லவா நபி சோழர்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியமான குடும்பத்தில் வாழ்ந்தவர். இந்த அளவுக்கு இருந்தா அவரை செருப்புக்காராக மிதித்து, அவருடைய முகத்தினை தாறுமாறாக அடித்து, அவரை அடையாளம் காண முடியாத அளவுக்கு துன்புறுத்தியும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தீனை விட்டார்களா? ஹதரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் முதல்ல ஒரு பெண்,
தன்னுடைய உயிரை தீனுக்காக இல்லாத்திற்காக முதலாவது விட்டது. அபூஜஹல் வந்து ஒரு ஈட்டியான பெரிய குடும்பமான ஒரு ஈட்டியான பெண்ணுடைய மகன் அம்மாராக இருக்கலாம். முழு குடும்பமும் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களை பார்த்து நபியவர்கள் என்ன சொன்னார்கள்? சரிய முழு கஷ்டப்பட்ட தீனை ஒழுக்க சொன்னாங்க இல்ல சொப்பரணியா ஆலயா அவர்களாக இருக்கலாம். எல்லோருக்கும் சோதனைகள் வந்தது. எந்த கட்டத்திலேயும் தீனை விடுவதற்கு தயார் இல்லை. நாம் எதை சொல்ல வரணும்னா சமீபத்தாலாமா நம்முடைய நாட்டில் இப்பொழுது நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுக் கொண்டே இருக்குது. எப்படியாவது நம்மை தீனிலிருந்து தூரமாக்கணும், இஸ்லாத்திலிருந்து தூரமாக்கணும். நம்மை பழைய பழமைவாதிகள் என்று சொல்ல முடியுமா? தீவிரவாதிகள் என்று சொல்ல முடியுமா? பயங்கரவாதிகள் என்று சொல்ல வேண்டுமா? எதையாவது வெற்றி தீங்கிருந்து தூரமாக்கணும். நாமும் அவர்களை போன்று எம்மதமும் சம்மதம். நாங்கள் டான்ஸும் ஆடுவோம், மதுவையும் அருந்துவோம், ஆண்கள் பெண்களோட நாங்களும் கலந்து எல்லா வேலையும் செய்வோம். இந்த நாட்டில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வது. அந்த ஈஸ்டர் சண்டே எட்டக் அது நடத்தப்பட்டதும் இதற்காகத்தான். இந்த நாட்டிலே உள்ள பலர்கள் சொல்லிட்டாங்க, முக்கியமான பதவிகள் உள்ளவர்களே சொல்லிவிட்டார்கள், இது தஹரான் வேணும் என்றே செய்ததல்ல. அந்த தஹரானை இயக்கி இருக்கிறார்கள் வேறாவது செல்வி பாட்டி ஒன்றுதான் அவரை இயக்கி இருக்கிறது. யார் யார் இயக்கினாங்க என்பதெல்லாம் தெரியும் என்று சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஈஸ்டர் சண்டே அட்டக்கு பின்னால எங்களுக்கு வந்த அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், அறுத்தல்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நம்முடைய அரபி மதரசாக்களுக்கு அழுத்தங்கள் வேணுமா? அதை குறைக்கணுமா? நம்முடைய காசி கோட்டை இல்லாமலாக்கணுமா? நம்முடைய திருமண வயது பருவ வயதை அடைந்தவுடன் திருமணம் இருந்துச்சு இல்லாத 18 வயதாக ஆக்கணுமா? அநேகமான விஷயங்களுக்கு எங்கள சில பெயர் தாங்கிய முஸ்லீம்கள் தான் சார்போ, அவர்கள் தான் தப்போ, அவர்கள் தான் இந்த புள்ளி விவரங்களை கொடுத்து இன்னைக்கு பேரினவாதிகளின் பிறர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு சப்ஜெக்டுகளை கொடுத்ததெல்லாம் எங்கள்ட சில சகோதரர்கள் தான். காசி கோட்டில் தவறு நடந்திருக்கலாம், அந்த சில காசியால் தவறு செய்திருக்கலாம், அவர்கள் பெண்ணுக்கு பாதகமாக செய்திருக்கலாம், சில வேலை லஞ்சங்களை எடுத்திருக்கலாம். அதற்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக காசி கோட்டை இல்லாமலாக்குவதா? அதற்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்குள்ள வயிற்றை இல்லாமலாக்குவதா? இந்த உரிமைகள் நேற்று மன்னனாக்கு கிடைச்சதொன்றல்ல. கடந்த 300 வருடத்திற்கு மேலாக இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர் முஸ்லிம் தனியார் சட்டம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. போர்த்துகீசர்களுடைய காலத்திலிருந்து இந்த ரைட்ஸ்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு நானும் நீங்களும் வந்தால் வரத்தான் அல்ல, இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி 1000 வருடத்திற்கு மேலான இந்த நாட்டுடைய முஸ்லிம்கள் இந்த நாட்டுடைய மாற்று மத சகோதரர்களுடன் சேர்ந்து இணைந்து போரிட்டார்கள். போர்த்துகீசர்களுக்கு எதிராக அந்த ராணுவ படையில் மிகப்பெரிய பங்கை முஸ்லிம்கள் ஆற்றினார்கள். இந்த நாட்டை பாதுகாத்தது மட்டுமல்ல, நாட்டுடைய மன்னரை கூட ஒரு பெண்மணி தன்னுடைய உயிரை கொடுத்து பாதுகாத்தார். அந்த மகியங்கன பங்கரகமேல அந்த பேர் எப்படி வந்துச்சு? அந்த போர்த்துகீசர் படைகள் அந்த மன்னனை தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மன்னன் உன்னிடத்தில் ஒளிந்து கொள்கின்றான். தன்னுடைய உயிரை கொடுத்தல்லவா அந்த பெண்மணி அந்த மன்னனை பாதுகாத்தார். இந்த நாட்டுடைய இராணுவத்தில் முஸ்லிம்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய வர்த்தகத்தில் தொழிலில் மிகப்பெரிய பங்குகளை ஆற்றியிருக்கின்றார்கள்.
சில வருடங்களுக்கு முன்னால அனுராதபுர மன்னன் அனுராதபுர தலைநகராக இருந்த நேரத்தில் யவனர்களுக்கு சொல்லி தனியாக உங்களிடம் ஒதுக்கி இருந்தான். மகாவம்சத்துல யவனர்கள் அரேபியர்கள், அரேபியர்களுக்கு சரியான ஒரு இடத்தை ஒதுக்கி இருந்தார். ஏன்? இவர்களின் மூலமாக இலங்கையுடைய வாசனை திரவியர்கள், இலங்கையில் உற்பத்தியாக கூடிய பல பொருட்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றது. இந்த நாட்டுடைய பல மன்னர்களுடைய தூதுவர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள். வெளிநாட்டுக்கு அந்த தூதுவர்கள் போவார்கள். மன்னர்களுடைய பல வைத்தியர்கள் முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள். மன்னர்களுடைய அரண்மனைக்கு எப்பொழுது வேண்டும் என்றாலும் எந்த அனுமதியும் இல்லாமல் முஸ்லீம்கள் போகலாம் என்ற ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னால அந்த அளவுக்கு தலைமையிலிருந்து வாழ்ந்த ஒரு சமூகம். இந்த கிட்டத்தட்ட நாங்க எல்லாருமே பயந்த மாதிரி தான் இருக்கிறோம். மற்றதுக்கு எங்களை வியாபாரத்துக்கு பயம் இல்லை, எங்களை பிசினஸ் விட்டு கொடுக்க தயார் இல்லை, எங்களை தொழிலை விட தயார் இல்லை. இப்பொழுது ஏதாவது இம்போர்ட் தடை செய்யறாங்களா, வேறொரு வழியில செய்வோம். எக்ஸ்போர்ட் தடை செய்கிறார்களா, வேறொரு வழியில செய்வோம். டொலர் விட கொடுமதி கூடிருச்சா, வேற ஏதாவது ஒன்று செய்வோம். இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி எங்களை தொழில் எங்களை பிசினஸ் விடுவதற்கு யாரும் தயார் இல்லை. தீவுடைய விஷயத்துக்கு வரும்போது மட்டும் நான் சரிதானே, நாங்க கொஞ்சம் அடங்கி போனும் தானே, நாங்க கொஞ்சம் படிஞ்சு போனும் தானே. வேளாண் பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த முருதாமியர்கள், இந்த நாட்டிலே வாழ்ந்த இஸ்லாமியர்கள், நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக, நாட்டுடைய நலனுக்காக, நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். இந்த நாடு சுதந்திரம் கிடைப்பதற்காக வேண்டி திருப்பி ஜாயா போன்றவர்கள், சித்தி அறிஞர் சித்திரப்பை போன்றவர்கள் அதில் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் எதில தான் பங்கு கொள்ளல. ஆனால் இப்பொழுது முழு உலகத்தில் இஸ்லாம் ரொம்ப வேகமாக வளர்ந்து நம்முடைய இலங்கை திருநாட்டிலேயும் அந்த ஈஸ்டர் எச்சத்துக்கு பின்னால எந்தெந்த வழியிலைகளை அடக்க ஒடுக்க முடியுமோ அந்த எல்லா வழியிலையும் அடக்க ஒடுக்க பார்க்கின்றார்கள். ஆனால் இதுல கவலை என்னண்டா, யாரும் பகிரங்கமா வந்து பேசுவதற்கும் தயார் இல்லை, எழுதுவதற்கும் தயார் இல்லை. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு பயந்த சுபாவம் மாதிரி என்ன செய்ய, எங்களால் வேற என்னதான் செய்ய முடியும்? மக்களுக்கு செய்வதை என்ன செய்ய முடியும்? மார்க்கம் தீனுடைய விடயம் வரும்போது மாத்திரம் நாங்க என்ன செய்யலாம் யோசிப்போம். எங்களுடைய புத்திஜீவிகள் இருக்கிறாங்க, அறிஞர்கள் இருக்கிறாங்க, சட்டத்தாரணிகள் இருக்கிறாங்க, நீதி அரசர்கள் இருக்கிறாங்க, செல்வங்கள் இருக்கிறாங்க, யோசிங்க. நீங்க என்ன முன்பு செய்திருக்க, நாங்க எப்படி இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை எதிர்காலத்துல பாதுகாத்து எங்களுக்கு பின்னால வாழ்வர்களுக்கு நாங்க கொடுத்தோம். எங்கட மூதாதையர்கள் பருவ வாஜிபு மட்டுமல்ல, எங்களுடைய இஸ்லாமிய சின்னங்கள் அடையாளங்களை பாதுகாத்து தந்தாங்க. நாங்க நன்றாக விளங்கிட்டு இஸ்லாமிய சின்னத்தை பாதுகாப்பதும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளது. அடையாளங்களை இஸ்லாமிய சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றாரோ அவருடைய கல்வியில் ஈமான் இருக்குது, தக்வா இருக்குது என்பதற்குரிய அடையாளம் இஸ்லாமிய சின்னம், இஸ்லாமிய அடையாளம். ஐங்கால தொழுகை ஜமாத்தாக நடப்பது, ஜும்மா தொழுகை நடப்பது, காலத்தில் குர்பான் கொடுப்பது மிக முக்கியமான இஸ்லாமிய அடையாளம் பேசுகின்றது. நிறைய கைதுகள் இருக்குது. இஸ்லாத்தையும் பாதுகாக்கணும், இஸ்லாமிய சின்னங்களையும் அடையாளங்களையும் பாதுகாக்கணும். குர்பான் கொடுப்பதும் இஸ்லாமிய அடையாளம், ஜனாதா தொழுகை தொழுவதும் இஸ்லாமிய அடையாளம், மத்தியிலே பாங்கு சொல்வதும் இஸ்லாமிய அடையாளம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட மூதாதையர்கள் இந்த அளவுக்கு பாதுகாத்தாண்டாங்க. 1905 ஆண்டு
எங்களை இலங்கையை நாட்டுடைய முதலாவது வழக்கறிஞர் எம்.சி. அப்துல் காதர் என்று சொல்லக்கூடியவர் இந்த உயர்நீதி மன்றத்திற்கு தொட்டி அணிந்து கொண்டு வருகின்றார். அந்த நேரத்தில் உயர் நீதி அரசராக இருந்த அந்த ஆங்கிலேயர்களுடைய அவர்களுக்கு கீழாக இருந்த அந்த இன்பத்தை சேர்ந்த அதாவது நினைத்தும் பார்க்க முடியாத கூடாத நாவிகள் எல்லாம் அந்த அளவுக்கு பிரிச்சனாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
அரபு நாடுகளை நாம் எடுத்துக் கொண்டோம் என்ற கற்பனையில கூட வராது. அங்கே இன்றைக்கு ஜெமரி சூழ்நிலைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. சூழ்நிலையாகுவது மதுபானம் அருந்துவது இந்த வருடம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறாங்க. 180,000 பேர் சேர்ந்து மியூசிக்கல் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. பெண்களுக்கு இருந்த தடைகளை நீக்கிட்டாங்க. பெண்கள் டிரைவிங் பண்ணேனும், தனியா பிரயாணம் செய்யணும், தனியா ஹோட்டல்களை போயிட்டு தங்கேனும். இங்க யமன்ல, பிலஸ்தீனத்துல, பர்மால லட்சக்கணக்கான, ஆப்பிரிக்கால பல மில்லியன் கணக்கான மக்கள் உணவு இல்லாம பசியில பட்டணியில அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க யூகே உள்ள ஆக முக்கியமான நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. நீங்க எல்லாரும் அடிக்கடி பார்த்துக்கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. எதை சொல்ல வர இருந்தா, எங்கள சில சகோதரர்கள் அரபு நாட்டில் இப்படி செஞ்சிட்டாங்களே, ஏன் இவரை நாட்டில் செய்யக்கூடாது? அரபு நாட்டில் செய்யறதெல்லாம் மார்க்கம் அல்ல, அது குரானோ ஹதீஸோ அல்ல, அவர்களுடைய அவர்களை இமாம்களோ தலைவர்களோ அல்ல. ஒரு நாட்டுடைய மன்னனோ இளவரசனோ ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டால் அவன் அம்மா கூட காத்துக் கொள்வான். அதனால் அந்த நாட்டில் எக்கச்சக்கமான ஆதல்கள் பாதல்கள் கூர்த்து கலியாட்டங்களை ஆதாரமாக வைத்து எங்களுக்கிற வாலிபர்களும் நாங்களும் எப்படி சேர்ந்து போனோம், இப்படி சேர்ந்து போனா அல்லாஹுடைய அகல்தான் வரும். அல்லாஹ் பாதுகாப்போம். மேலாண் பெரியார்களே, அங்கிருக்கிற கணவன்களே, சகோதரர்களே, எங்களுக்காக வேண்டி யாரும் உங்களுக்கு வரமாட்டாங்க. நாட்டுக்கு வேண்டியது செய்வாங்க. இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுக்கு இருந்து கடந்த எங்களுக்கு தெரிந்த 15-20 வருஷமாக நாங்க பார்த்து கொடுத்தாலே இருக்கிறோம். எங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு எதிராக அல்லது அதை செய்யக்கூடாதுன்னு பெரிய அளவுல பேசியதாக நாங்க அந்த பார்க்கல. எப்பயாவது மனுஷங்க மாடையா பேசியிருப்பாங்களே தவிர, எங்களுக்கு நாங்க தான் பாதுகாப்போம். எங்களுக்கு உதவி வேணும் என்றா எங்களை ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுத்தணும், எங்களை அல்லாவும் சந்தோஷப்படுத்தணும். அதனால இஸ்லாம் அது யாரு என்ன நினைச்சாலும் இஸ்லாத்தை அழிக்கலாது. இன்ஷா வளரும். நாங்க மனம் தளர்ற அல்ல, நாங்க தைரியத்தை இழக்கிற அல்ல, ஆனா நாங்களும் படத்தனமாக ஈடுபடவும் கூடாது. அழமான முறையில பேச்சுவார்த்தைகளின் மூலமாக படித்தவர்கள், படித்த மட்டத்தில் உள்ளவர்கள், அரசாங்கத்தோடு தொடர்பு உள்ளவர்கள், அமைச்சர்களோடு தொடர்பு உள்ளவர்கள் அதிக்கே அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள் நாம் எங்களுக்கு இந்த நாட்டில் எந்த வகையான மத உரிமைகள், எங்களுக்கு கலாச்சார உரிமைகள் இருக்கிறது, அதனுடைய அடிப்படையில் எங்களை வாழ விழுந்தாரு. அழகான முறையில பேசவும் செய்யும், மறுமுறையில வாழவும் செய்யும். எழுத்திருந்த இல்ல வாழ்க்கையில காட்டும். எப்படி பார்த்தீங்க உள்ளவர்கள் அவர்களுடைய மத அடிப்படையில இன்றைக்கு பாரு, இந்த பக்கத்துல நடக்கிற அவர்களுடைய மதத்துடைய நாள் பொங்கலே வாழாங்க. அவர்கள் அவர்களுடைய மத அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அனுஷ்டானங்களை செய்கிறாங்க. எப்படி மற்ற மதங்களை பின்பற்றவர்களுக்கு உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி எங்களுக்கும் உரிமை இருக்குது. அதனால் அந்த உரிமையை தான் கேட்கணும் தவிர வேற ஒன்றும் புதிதாக நாங்கள் கேட்கல. இஸ்லாமிய முறைப்படி வாழ்வோம், இஸ்லாமிய கூடுதலாக படிப்போம், இஸ்லாமிய வரலாறுகளை படிப்போம், எங்களை மூதாதையர்கள் செய்த தியாகங்களை படிப்போம். அல்லாஹிடத்தில் நம்பிக்கை வைத்து அல்லாஹ் விருப்புகின்ற மாதிரி வாழ்ந்தா அல்லாஹ் கைவிட மாட்டான். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம்மை குணப்படுத்தும் விஷயமானார்கள். அல்லாஹ் எங்களை எல்லோருடைய பார்வையை நம்முடைய பெற்றோர்கள், உட்கார்ந்த உறவினர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பார்வையை பற்றி தயார், விசேஷமாக நம்முடைய நாட்டின் நிலைமை சீராக்கி வைப்பார்கள். நீதமான நேர்மையான நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு சேர்ப்பாயாக, அநியாயக்கார ஆட்சியாளர்கள் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாப்பாயா. முஸ்லிம்களுக்கு நல்ல துணிச்சலையும் வீரத்தையும் தைரியத்தையும் உண்மை உண்டான நம்பிக்கையை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி நாம் நம்முடைய உரிமை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜென்னத்தில் எதிர்ப்பு சுரக்கத்தை தருவாயாக. ஆமென். ஆமென். யா ரப்பல் ஆலமீன்.